எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இந்த பொருள்களை முறையாக பயன்படுத்துங்கள், நல்ல தெய்வ கடாட்சம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பாருங்க, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பூஜை அறை அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள் அந்த பூஜை அறையில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து காமாட்சியம்மன் விளக்கு. காமாட்சியம்மன் விளக்கு இல்லைனாலும் கஜலட்சுமி விளக்கு, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம சொல்லு மாதிரி அது மாதிரி காமாட்சியம்மன் விளக்குன்னு சொல்கிறோம். காமாட்சியம்மன் விளக்கு கண்டிப்பாக இருக்கணும் வீடான வீட்டில். அடுத்தது வந்து பஞ்ச பாத்திரம். தண்ணி ஊற்றி, கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தெய்வத்துக்கு நம்ம தினமும் தண்ணி மாற்றணும். அந்த தண்ணியை தினம் மாற்றினா மிகவும் நல்லது. ஏன்னா தினம் நம்மளால் நெய்வேத்தியம் வைக்க முடியலனாலும் அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை வைக்கிறதுனால ரொம்ப நல்லது நடக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி. இந்த பூஜை மணி எதுக்காக அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அடிக்கும் போது நம்ம படை சாமி கும்பிடும் போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தப்பான அவசொல் வார்த்தை சொல்லிட்டா அது நம்ம காதில் கேட்கக்கூடாதுன்றதுக்காகவும் அடிக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம் இல்லைங்களா, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வேண்டுதல் ஒன்று வைப்போம், அந்த வேண்டுதல் பலிக்கும். அந்த மணி அடிக்கும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது பலிக்கும். அதனால் அந்த மணி அடிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாம் இருக்கும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ எந்த விளக்கு இருந்தாலும் அதில் துளி நெய், ரொம்ப உங்களால் முடியல, என்னால் வசதி இல்லைம்மா, நான் பசு நெய்லாம் வாங்கி விட முடியாதுன்றவங்க துளி நெய் விடுங்க. சரி, என்னால் முடியுமான்றவங்க பசு நெய் வாங்கி கொஞ்சம் விட்டு அந்த காமாட்சி விளக்கை ஏற்றி பாருங்களேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சமும் பெருகும், லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும். அந்த மணி அடிக்கிறது வந்து தெய்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், ஓகேங்களா. மணி சத்தமாகப்பட்டது வீட்டில் கேட்கணும். அதற்காக தான் ரூம் ரூமாக போய் அந்த கற்பூர ஜுவாலையை நம்ம காட்டுறது, கற்பூர ஆராத்தியை வந்து ரூம் ரூமாக காட்டுறது. அடுப்பங்கரை முதக்கொண்டு சமையலறை முதக்கொண்டு வந்து கேஸ் அடுப்புக்கு இருந்தாலும் கேஸ் அடுப்பு கூட ஒரு நம்ம கற்பூரத்தை ஆரத்தி காட்டினா நல்லது. அந்த மணி அடிக்கும் பொழுது அந்த சத்தமாகப்பட்டது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நெகட்டிவ் வைப்ஸை வந்து தள்ளி அடிக்கும், வெளியில் விரட்டும், ஓகேங்களா. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் மெயினாக வேறு எதுவும் இல்லைன்னா கூட இந்த நாலு பொருள் குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த சந்தனமாகப்பட்டதை என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் போட்டு அது கண்ணாடி கிண்ணமாக இருந்தாலும் ஓகே, இல்லை பீங்கா கிண்ணமாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா பூஜை அறையில் இப்போலாம் யாரும் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னு நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. அதனால் அந்த சின்ன கிண்ணத்தில் போட்டு அந்த சந்தனத்தை போட்டு கொஞ்சோண்டு பன்னீர் விட்டதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி தினம் சந்தனத்தை கரைச்சி வைங்க. நல்லது நடக்கலாம் என்ன ஏன் கேளுங்க. அந்த சந்தனமாகப்பட்டது கரைச்சி இருக்கட்டும், கரைச்சி தினம் நம்ம நெத்திக்கிட்டுக்கோங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து குளித்து முடித்த உடனே தீபத்தை ஏற்றுறத ஒரு வேலையாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்டோமா இன்றைக்கி விளக்கேற்றலாமா, நான் முட்டை சாப்பிட்டோமா விளக்கேற்றலாமா அப்படின்ற ஒரு டவுட்டு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நெருடல் இருக்குது இல்லைங்களா. கவுச்சை சாப்பிட்டுட்டோ விளக்கேற்றலாமான்னு நெருடல் இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணலாம், காலையில் குளித்து முடித்த உடனே நம்ம விளக்கை ஏற்றிடணும், ஓகேங்களா. அப்போ அன்னைக்கு ஃபுல்லுமே நம்மளுக்கு ஒரு மன நிறைவு வந்துடும். இன்றைக்கி நம்ம தீபத்தை ஏற்றிட்டோம் வீட்டில், நம்ம தீபம் ஏற்றுறது ஒரு வேலை மாதிரி, வேலைன்னா அது ஒரு கடமை. வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. எந்த ஒரு கெட்ட எந்த எண்ணத்தோடு யார் வந்தாலும் தீபம் எரியும் பொழுதோ இல்லை தீபம் எரிய வச்சதோ அந்த கெட்டதை வந்து அடித்து விரட்டும். அதே மாதிரி இந்த தண்ணி நீர் வேலை நீர் மாற்றுறது வந்து தினம் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அந்த மாதவிடாய் சமயத்தில் மூணு நாள் நீங்கள் தொடரலைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள மாற்ற சொல்லுங்கள். ஒரு சிலர் கேட்குறீங்க, அம்மா என்னோடய பெண் வந்து இன்றைக்கி மாதவிடாயாக இருக்காங்க, நாங்கள் விளக்கேற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம், அவங்க இருக்குந்தா அவங்க இருக்கட்டும், நம்ம பூஜையில நம்ம ஏற்றலாம் தாராளமாக, ஓகேங்களா. வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.